Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to Admm Gaming Tamil Channel. இது நம்ம பார்க்க போற சொல்லி கேட்டீங்க. இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஈவென்ட் வந்து வந்துடுச்சு. சோ பாண்டாம் தேதி வரும் சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்துடுச்சு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக் இருந்தா நான் வந்து கண்டிப்பா சொல்றேன் மக்களே. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பார்த்து வச்சிருக்கேன். சோ அதை வந்து சொல்றேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாமா? சரி ஓகே போயிடலாம். சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்துட்டு அது என்னது ஐயோ மறந்து போச்சு. 18ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது நடக்குது இல்ல ஃபைனல்ஸ். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிவார்ட்ஸ் அப்படின்றது ரிவீல் பண்ணிட்டானுங்க. ஸோ அதேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ ஃப்ரீ ஃபைட்டர் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ நார்மல் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ கொடுத்துருக்கிறானுங்கோ. ஸோ இது வந்து நம்ம சோரில் ஃப்ரீயாக என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே, செக் பண்ணி பார்த்துருவோம் அதிகம் ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னை போடுறேன், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ ஸ்பின்னை போட்டோன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் உழுகுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மழை. சரி ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசப்ளை மேப் கொடுத்துட்டானுங்க. ஸோ எப்போ மழை கொடுக்குறதானே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஐட்டம் ஸ்பின் பண்ணும்போதும் அந்த ஐட்டம் வந்து அப்படியே வந்து போயிடும், அதுக்கடுத்து திரும்ப கிடைக்காது. இங்கே இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கானுங்க பாருங்க, 8 more to guarantee அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் வந்துட்டு நார்மல் ஸ்பின்ல கரெக்டாக ஒரு 8 ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரேர் ஐட்டம் வந்து விழுந்துடும், அதுதான் வந்து ஃபைனல் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இந்த சைடு பாருங்க, சூப்பர் ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு உங்களுக்கு 299 டைமண்ட் கேட்குறானுங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 more guarantee, அதாவது 3 எக்ஸ்ட்ரா ஸ்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பின்னை சேர்த்து வந்து 3 இல்லை வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் 3 ஸ்பின் பண்ணுமா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஸ்பின் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த எஃபெக்ட்டுக்காகவே வாங்கலாம் மக்களே, மேபி அதுக்காக வந்து நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஃபெக்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். ஆனால் நான் வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இதை வாங்குங்க, கண்டிப்பாக வாங்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. எப்பவுமே வந்து நான் வந்து டாப் அப் பண்ணி எடுப்பேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா அது உங்களோட இஷ்டம் தான் ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரீலோட் ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்கானுங்களா ப்ளஸ் பண்ணியிருக்கானுங்களா ஐயா, என்னது மைனஸ் தான் வந்து பண்ணியிருக்கானுங்க. டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸ், ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளஸ். ஸோ டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கான்ஸ்டண்டாக கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்கும். ஏன்னா ரேஞ்ச் வந்து இருக்கிறதுனால எந்த கூடிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் உழுகாது மக்களே. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ப்ரைஸ் புல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், மொத்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 ஐட்டம்ஸ் தான். ஸோ அதனால் தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து உழுகாது. இங்கே நம்ம வந்து இதில் பார்த்தலாம் இங்கே பாருங்கள். ஸோ 10ஆம் தேதியிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக எதுவுமே போடல, சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நார்மல் ஸ்பின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நீங்கள் சொல்லியிருக்கிறானுங்க. நம்ம சோருக்கு மட்டும் ஃப்ரீயாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சிங்கப்பூர்லேயே வந்து ஃப்ரீ கொடுக்கும்போது நம்ம சொல்ல கொடுக்க மாட்டானுங்களா, கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஸோ எப்போவுமே ஒர்க் ஆகிறது ஒரே ஒரு ட்ரிக் தான். ஸோ அது என்னன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது வெப் ஈவெண்ட் அப்படின்றதுனால ஒர்க் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சூப்பர் ஸ்பின் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஆனால் நார்மல் ஸ்பின் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்போவும் போல் ஒவ்வொரு ஸ்பின்னுக்கு மடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து நெட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஸோ நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் வரும் இல்லையா? ஸோ அது வந்து சரியானோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு 100 பேர் ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10, 20, 30 பேருக்கு விழுந்தால் கூட சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்து மிச்சமாகுது இல்லை. ஸோ அந்த ஒரு சந்தோஷம் தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை போடுவீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து நெட் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ நெட் ஆஃப் பண்ணி நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஸோ நீங்கள் வந்து நெட் ஆன் பண்ணுங்கள். ஸோ இது நான் வந்து வெப் ஈவெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது, இருந்தாலும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹிந்திக்காரங்க ஃபுல்லாக எப்படி தான் பண்ணுறேன் மக்களையும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கேமரில் சொல்லுங்கள். ஸோ ஒர்க் ஆச்சு அப்படின்னா ரொம்ப வந்து நல்லது தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொன்ன எல்லா ட்ரிக்கும் வந்து ஒர்க் ஆகிருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நிறைய சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சோருக்கு அப்படியே போயிட்டு ஒரு விசிட் வந்து பண்ணி விட்டுருலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சோரில் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு ப்ரோ, அது என்ன ஈவெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க காலங்காத்தாலேயே. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த ஒரு ஈவெண்ட் தான், டெய்லி ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிடணும் கண்டிப்பாக வந்து ட்ரையல் கன் ஸ்கின் ஈவெண்ட் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அது வந்து இப்படி தான் கொண்டு வருவானுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு. இது வந்து நம்ம சோருக்கு வருமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 4th anniversary தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபிலிப்பைன்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்குது சிங்கப்பூரில். ஸோ அதனால் இது நமக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு டோர்னமெண்ட்கான ஈவெண்ட் மாதிரி இருக்குது மகளிர். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரதுக்கு சான்ஸ் ரொம்ப வந்து கம்மி தான். ஸோ பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாட்டானுங்க கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஃபிலிப்பைன்ஸ்ன்னு போடுறது பாருங்க மேலே. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அங்கே உள்ள ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நமக்கு இது வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அண்ட் நெக்ஸ்ட் நான் பார்க்குற வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம் உட்
ஃபிஃப்த் பேக்கர் கன் ஸ்கின் வந்து நமக்கு இது என்னது ஃபேட் வீலா அதில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிங்கப்பூர் சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கிறானுங்க, கூடி சீக்கிரமே நமக்கும் வந்து கொண்டுருவானுங்க. நம்ம சொல்ல வந்திருக்கா வரலையான்னு கூட நான் வந்து பார்க்கல, மக்களுக்கு டேரெக்டாக வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டேன், நான் காலங்காத்தால எக்ஸாம் எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் நம்ம சொல்ல வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம சொல்ல வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருவேன், நீங்களே வந்து பார்த்துங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கானு பார்த்தீங்களா. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸ் அண்ட் கூடவே மேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டானுங்க. ஆர்மர் பென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளஸ் வெஸ்ட்லாம் தெரிக்க போகுது. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு தெரியும், ஸோ இது வந்து இந்தியன் சர்வருக்கான ஒரு ஃபேட் வீல் தான் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக கொண்டு வருவானுங்க. ஸோ மேபி இது வந்து வந்திருக்கலாம், நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது கூட வந்திருக்கலாம், நான் வந்து பார்க்கல. ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சில வந்து நமக்கு ஒரு டெசர்ட்டிகளும் வந்து கொடுத்துருக்குறானுங்க, இந்த டெசர்ட்டில் ஆல்ரெடி ஆச்சு டெசர்ட்டிகள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கிறாங்க, இங்கேயோ ஆல்ரெடி வந்துருச்சு ஒரு வேளை நம்ம சொருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு பெட் ஃபுட்டும் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின்னையும் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ஸோ ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறானுங்க, பார்ப்போம் ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்பின்னை போடுவோமா போட்டுருவோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து பாருங்களேன் எனக்கு வந்து என்ன கொடுக்குறானுங்க, நினச்சேன்டே அங்கேயும் இதுதான் இங்கேயும் தான் டே எடுத்தோன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29 வந்து கேட்குறானுங்க. ஸோ நம்ம சொல்ல 9 டைமண்ட்ஸ் தான் கேட்பானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே நம்ம சோருக்கு வந்து வரும். அப்போ வந்து இந்த கன்ஸ்கின் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நான் யூஸ் பண்ணி சரி முடிவெடுத்து வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோருக்கு போயிடலாமா. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஏன்னா நான் வந்துட்டு அங்கே மட்டும் பார்த்துட்டு இங்கே பார்க்க முட்டா ரொம்பவே வந்து தப்பாக போயிடும். ஸோ இங்கே ஸ்பின் கொடுத்துருக்குறானுங்க ஃப்ரீ ஸ்பின். எப்போ போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பின் போடுவோமே, நம்ம லக்குக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப தான் கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். நினச்சேன்டா டேய் டே எப்பட்றா இது அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி கொடுக்குறீங்க, இங்கேயும் வந்துட்டு ரீசப்ளை மேம் தான் கொடுத்துருக்குறானுங்க, அங்கேயே தான் கொடுத்தானுங்க. ஸோ எல்லாருக்கும் தான் கிடைக்கும் போல என்னென்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ ஆனால் ஃப்ரீ ஸ்பின்லேயும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அது யாராக்கெல்லாம் கிடச்சிருக்குது அப்படின்றது மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன ட்ரிக் ஒன்று தான், ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க மகளிர். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எந்த மட்டும் நம்ம சொல்ல நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க ஃபேட் வீல வந்துருக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நமக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், என்ன சொல்லலை வரல. சரி ஓகே, அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபேர் ஈ ஸ்போர்ட்ஸ் இந்தியா அந்த சைடு வந்து போயிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டானுங்க போகிறீங்களா, 100,000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்குறீங்க கீழே பாருங்கள். 100,000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட் ரயில் வச்சிரு. இது ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தது தான், நான் சொன்னல இப்படி தாண்டா கண்டிப்பாக கொடுப்பானுங்க நம்புங்கடா அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி கூப்பிட்டானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் மாதிரி அப்படியே கொண்டு வந்துட்டானுங்க, பெட்டடிச்சு அப்படியே. ஸோ என்ன சொல்கிறது, இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பெட்டை விட மாட்டானுங்க, ஏன்னு தெரில. நம்ம மேலே அவ்வளோ பாசமாக பெட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னன்னு தெரில. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் அந்த ராக்கி பெட்டு. ஸோ இந்த பெட்டு ஒருத்தா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்த மக்களே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அலாக் யூஸ் பண்ணிங்கனாலோ இல்லை கே கேரக்டரு இல்லை யூகாங்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும். யூகாங் கூட வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா யூகாங்க வந்து அடிக்கடி நாக் டவுன் பண்ணால் கூல் டவுன் ஆயிருமே. ஸோ கூல் டவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியாயிடும். ஸோ ஆனால் மற்ற கேரக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், குரோனோக்கெலாம் வேறு லெவல் ஒர்க்கிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்றைக்கு ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வரப்போகிற 18 நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 இந்த ரிடீம் கோட் வந்து நான் உங்களுக்கு ரிவியல் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. ஸோ எல்லோரும் வந்து லைவ் வந்து வாட்ச் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள், இல்லை நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கோங்க. ஸோ அது அது மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடீம் கோட் வந்து கிடச்சிடும். கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 நாங்கள் வந்து வீடியோ போட்டுருவோம். ஸோ அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன, ஸோ 3,00,000 அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரியுது என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ 3,00,000லாம் வச்சிருக்கக்கூடாது, மேபி ஒரு 2,00,000 இல்லை 1,80,000 எனக்கு ஓகேவாக இருந்திருக்கும். 3,00,000 வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் போன வாட்டி மாரி வராது. ஏன்னா போன வாட்டிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளுவால் கொடுத்தானுங்க, அந்த ஒரு காரணத்தினால வேறு லெவலில் வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியன் சாம்பியன்ஷிப் அப்படின்றதுனால அவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதை தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எந்த அப்டேட்டும் இன்றைக்கி நமக்கு இல்லை. ஸோ இது மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்க நினைக்கிறேன். டாடா பிசி ஸ்டே கே பாய்.